லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிடும். எப்போ நியத்து வைக்கும் போது, நியத்து அந்த இஹ்ராமுக்கு உள்ள போனாச்சுன்னா என்னென்ன செய்யக்கூடாது அது தெரியணும்ல. இந்த இஹ்ராம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறோம். தடை செய்யப்பட்டதுன்னா என்ன, எது எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்குன்னு சில தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பெண்களுக்குன்னு சில தடை செய்யப்பட்ட விஷயம் இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பொதுவாக தடைன்னு ஒன்று இருக்குது. சரியா? இப்போ வந்து ஆண்களுக்கு மாத்திரம் தடை செய்யப்பட்ட விஷயம் என்ன, அவங்க வந்து தலையை மறைக்கக்கூடாது ஆண்கள். இப்போ நம்ம தொப்பி போடுவோம், சில பேர் தலப்பாக கட்டியிருப்பாங்க, இஹ்ராம் என்ற அந்த நியத்துக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தலையை ஆண்கள் மறைக்கக்கூடாது, ஆண்கள் வந்து சுத்தமாக தலையை மறைக்கக்கூடாது. அதே போல் வந்து தையல் போட்ட ஆடைகளை அணியக்கூடாது, இது ஆண்களுக்கு மட்டும். இன்னும் நிறைய இருக்குது, ஆண்களுக்கு மாத்திரம் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்க வந்து தையல் போட்ட ஆடைகளை அணியக்கூடாது, அதே போல் தலையை மறைக்கக்கூடாது, இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு மாத்திரம் சில தடை செய்யப்பட்ட விஷயம் இருக்குது, அவங்களுக்கு என்ன, முகத்தை மறைக்கக்கூடாது, சாதாரணமாக மறைக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகும்போது, அந்த உம்ராவுக்கு போகும்போது, இஹ்ராமில் இருக்கும்போது முகத்தை மறைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்க முன் கைகள், சில பேர் க்ளோஸ்லாம் மாட்டியிருப்பாங்கள்ல, இதையும் அவங்க வந்து மறைக்கக்கூடாது, முன் கையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. எப்போ இஹ்ராமில் இருக்கும்போது முகத்தை மறைக்கக்கூடாது, இது ஒன்று இருக்கிறது. அடுத்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேருக்கும் உள்ள தடை செய்யப்பட்ட விஷயம், அதில் வந்து என்னென்னா எது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால், திருமணம் ஒப்பந்தம் கூடாது, திருமணம் ஒப்பந்தம் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், சாதாரணமாக நம்ம யாரும் பேசுறது இல்லை, இருந்தாலும் அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எது என்று நம்ம தெரியணும்ல, அதுக்காண்டி சொல்கிறோம். இப்போ நம்ம போகிறோம் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போயிட்டோம், இஹ்ராமில் இருக்கும்போதே அங்கே ஒரு பெண் வருது, என் பையனுக்கு பேசிக்கிடுவோமா அப்படின்னு சம்மந்தம் பேசக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கவும் கூடாது, அங்கே போய் நின்று சரி ரைட்டு மாப்பிள்ளை வந்துட்டோம், ஜித்தாவரையும் வந்தாச்சு, இஹ்ராம கட்டி வச்சுட்டு போயிடுவோமே, திருமணம் செய்து வைக்கக்கூடாது, நாமளும் கல்யாணம் பண்ணவும் கூடாது, நாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாண பேச்சு பேசக்கூடாது. அதாவது திருமணம்னா சம்மந்தம் பேசுறது, கல்யாணம் பேச்சுன்னா அதுதானே சம்மந்தம் பேசுறது, இது வந்து கூடாது. ஒரு ஆளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது இஹ்ராமில் இருக்கும்போது. இந்த திருமணம் சம்பந்தமாக நீங்கள் ஷார்ட்டாக வந்து திருமணம் சம்பந்தமாக எந்த ஆக்டிவிட்டீஸும் வேண்டான்னு வச்சுக்கிடுங்க. இந்த மூணையும் புரியது சிரமமாக இருந்ததுன்னா கல்யாணம் சம்மந்தமாக பேச வேண்டாம், பொண்ணையும் பேச வேண்டாம், மாப்பிளையும் பேச வேண்டாம், கல்யாணம் கெட்டியும் கொடுக்க வேண்டாம், நம்மளும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இது ஒன்று. சரியா? அடுத்து வந்து இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, கணவன் மனைவியாக போவாங்க, அவங்க வந்து இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி கட்டி அணைத்தல், முத்தமிடுதல், இதையெல்லாம் அந்த இஹ்ராமில் வந்து விவாதங்கள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அந்த பேச்சுக்கள், இதுலையும் கவனம் செலுத்தக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அது ரசூலுல்லா ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சண்டை சச்சரவு விவாதங்கள் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லா சொன்னதின் காரணத்தினால தான் லட்சோப லட்ச மக்கள் இன்னைக்கு கூடுதாங்க, ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்கே இல்லை. அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய அற்புதம் தான், அருள் தான், இறைவனுடைய அருளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல. அதே மாதிரி அவ்வளவு லட்சம் மக்கள் கூடுதாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அப்போ இது இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய அருள். உயிர் பிராணிகளை வந்து வேட்டையாடுதல் கூடாது, நம்ம செய்ய போகிறது இல்லை. ஆனால் நபியுடைய காலகட்டத்தில் அப்படி ஒன்று இருந்துச்சு. சரியா? அதன் அந்த அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உயிர் பிராணிகளை வந்து வேட்டையாடக்கூடாது. அதே போன்று வேறு எந்த உயிரையும் கொலையும் பண்ணக்கூடாது. உயிரை கொலை பண்ணக்கூடாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய நோக்கத்தில் எதையும் கொலை பண்ணக்கூடாது. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருளாக இருந்தால் கொலை பண்ணிக்கலாம். அது ரசூலுல்லா சொல்கிறாங்க, காகம், பருந்து, நாய், தேள், பாம்பு, இதை வந்து நீ வெளிய இடத்துல இருந்தாலும் சரி, ஹரமில் இருந்தாலும் சரி, கொலை பண்ணுன்ட்டாங்க ரசூலுல்லா. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தொந்தரவு தரக்கூடியது. இப்போ அங்கே போனோம், கொசு இருக்குது, டக்குன்னு அடித்தோம், செத்து போயிடும். ஆஹா, என்னடா இது, கொலை பண்ணிட்டோமே நினைக்க முடியாது. இது நமக்கு தொந்தரவு தரக்கூடிய, ஆனால் ஒன்று விளங்கிக்கணும், அங்கே கொசு கிடையாது. நம்ம ஆட்கள் வேணாம் இங்கேருந்து கொண்டு போய் மூட்டை பூச்சி கொண்டு போய் விட்டுட்டு வந்தான், அது வேணாம், அங்கங்கே ரூம்களில் இருக்கும், ஆனால் கொசு அங்கே கிடையாது. கல்ஃபில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கொசு அங்கே இருக்காது, அவ்வளோ சுகாதாரமாக வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து மூட்டை பூச்சி இருந்தாலும் அதை கொல்வது குற்றம் கிடையாது, அதை வழங்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இடையூறு தரக்கூடியதுங்கிற அடிப்படையில் மற்ற உயிரினங்களை
கொலை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒரு கோழி எடுத்துக்கலாம், ஒரு ஆடை எடுத்துக்கலாம், அது ரசூல் அனுமதிக்கிறாங்க. வீணாக இதையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து முடிகளை நகங்களை களையக்கூடாது. முடி ஆணும் பெண்ணும் எல்லாருமே முடியும் களையக்கூடாது, நகத்தையும் களையக்கூடாது. அடுத்து ஏழாவது வந்து நறுமணம் பூசக்கூடாது. சரியா, திருமணம் சம்பந்தமான எந்த விவகாரமும் வைக்கக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சுக்கள் அதில் செய்யக்கூடாது, உயிர் பிராணிகளை எதையும் கொலையெல்லாம் பண்ணிடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, முடிகளை நகங்களை களையக்கூடாது, நறுமணம் பேசக்கூடாது. இதுதான் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இது இஹ்ராமில் நாம் கடைபிடிக்கணும். எப்போ லப்பைக்க உம்ரத்தன் என்று நாம் சொல்லிவிட்டோமோ அப்போ இருந்து இதை நாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். சரிதானே? இது முக்கியமான ஒரு விஷயம்.